வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் இன்னைக்கு சண்டே வழக்கம் நம்ம சண்டே அப்போ கான்வர்சேஷன் எக்ஸசைஸ் பார்ப்போம் ஜென்ரலாக இல்லைனா எக்ஸசைஸ் பார்ப்போம் பெரும்பாலும் கான்வெர்சேஷன் தான் பார்த்துருக்கோம் தான் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் பார்க்க முடியல போன வாரம் பார்த்தோம் இந்த வாரமும் இருக்குது இந்த வார எக்ஸசைஸுடைய உடைய சூழ்நிலை வந்து ரொம்ப இயல்பான தன்மை ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பையனுங்க சுரேஷ் மற்றும் ம மகேஷ் மற்றும் சுரேஷ் மகேஷ் பெரிய பையன் முதல் நாள் நைட்டு ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு மறுநாள் வந்து தம்பியை ரெண்டாவது பையனை பற்றி பையன்கிட்ட விசாரிக்கிறாப்ல பெரிய பையன்கிட்ட அதுதான் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ வந்தோடனே வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு வந்தோடனே ஃபாதர் வந்து சுரேஷ் எங்கே போனா இப்போ டென்ஷனாக வந்து கேட்குறாரு அதை நீங்களே புரிஞ்சுங்க சுரேஷ் எங்கே போனா அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்பாங்க பெரும்பாலும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்க இந்த பையனோட அம்மாட்ட கேட்குறாங்க அவங்க உள்ளே வந்து சண்டேங்கிறதுனால அவங்க இருக்காங்க எதோ மகேஷிடம் கேளுங்கள் அப்படின்னு அவங்க முடிச்சுக்கிறாங்க இப்ப இப்போ கால்வென்சூஷன் யார் யாருக்கும் நடக்குதுன்னா ஃபாதருக்கும் சுரேஷுக்கும் எஸ் சுரேஷுக்கும் நடக்குது ஓகே ஃபாதர் வந்து சுரேஷ் என்ன கேட்குறாங்கன்னா எங்க அவனுடைய தங்கப்பா உன்னுடைய தம்பி எங்க உன்னுடைய தம்பி எங்க அப்படின்னு கேட்குறாரு இதை நீங்கள் எப்படி கேட்குறது தென் இது வந்து மகேஷ் தான் மகேஷ் அவன் மட்டன் வாங்க மார்க்கெட்டுக்கு போனா என்ன சொல்றாங்க மட்டன் வாங்க மார்க்கெட்டுக்கு போனா நல்லா புரிஞ்சுங்க இதுதான் நீங்க வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் ஓகேவா அப்ப ஃபாதர் திருப்பி சொல்றாரு சரி ராத்திரி எத்தனை மணிக்கு எப்ப வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு கேக்குறாரு என்னிடம் நேற்று இரவு எப்ப வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவன் என்ன வந்து நேற்று ஏதோ போட்டி இருக்குன்னு இருக்கு மேட்சு இந்த மாதிரி போட்டிலாம் இருக்கும்ல நேற்று ஏதோ போட்டி இருக்கு என்று என்னிடம் சொன்னான் அதனால லேட்டா தான் வீட்டுக்கு வந்தான் என்ன சொல்கிறாப்புல அதனால லேட்டா தான் வந்தான் வீட்டுக்கு வந்தான்னு அர்த்தம் புரியுதுங்களா வீட்டுக்கு நான் போடலை அதனால் லேட்டாக தான் வந்தான் அப்போ ஃபாதர் ஒன்றே கேட்குறாரு என்ன கேட்காரு அப்பா எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருப்பானா எப்போ பார்த்தாலும் அவன் விளையாடிக்கிட்டே இருப்பானா எப்போ பார்த்தாலும் வென் அவர் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா ஹிண்ட்டுக்காக அதையும் நான் சொல்லிட்டேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்போ மகேஷ் வந்து அவன் ஒருபோதும் நான் சொல்கிறத கேட்கறதே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி புது விஷயமா அவர் ஒன்று சொல்கிறாப்புல தம்பியை பற்றி ஏன்னா டைமிங் கிடைக்கும் போது அவன் பேச்சை கேட்கறதே கிடையாதுப்பா அவனை பற்றி என்ன பேசாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இப்படி சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் நேற்று அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஏரியா பசங்களோட சண்டை போட்டிருக்கானுங்க நேற்று நைட்டு அவனும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து ஏரியா பசங்களோட சண்டையில் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே ஒரு பெரிய பையனுக்கு ஷாக் ஆகிடுது என்னடா அப்படி வச்சுருக்கான் ஐயோ ஏதோ பிரச்சனை போல இருக்கேன்னு சொல்லிட்டு பா நீங்கள் சொன்னதாக தான் இந்த விஷயம் எனக்கே தெரியும் எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் சொல்லி தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இந்த செய்தி அவங்க அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு அதை அவர் வந்து சொல்லி காட்டுறாரு இன்று நான் நடைபெயிற்சிக்கு சென்ற போது வாக்கிங் சென்ற போது எனது நண்பர் இதை சொன்னார் அவர் பார்த்துருப்பார் போல தெரியுது வைக்க வேண்டிய இடத்துல பக்காவை துவச்சுட்டார் சரிங்களா ஓகே அப்பா இப்ப நிலைமை புரிஞ்சுக்கிறாப்ல மகேஷ் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா அப்பா வேற பிபி அதிகமா நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க அவன் வந்தோடனே இதை பத்தி நான் பேசுறேன் வரைக்கும் கொஞ்சம் பிடி கொடுக்காம பேசுன பையன் பாப்பா இந்த மாதிரி இன்னொருத்த ஒரு சொல்லி செய்தியெலாம் வந்தோன்னா அப்பாவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜி சூலாக ஆகிடும் இன்னும் அவங்க பையன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆனோன்னா ஒரு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அவன் வந்ததும் நான் பேசுகிறேன் நான் அதாவது வேற மாதிரியும் பேசுவாங்க அண்ணன் தம்பிக்குள்ள அதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக அதாவது ஒரு பொறுப்பு இல்லாத தன்மையில் பேசும்போது தம்பிங்கிற பட்சத்தில் வந்து வேலை வாங்குற சமயத்தில் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அவர்கிட்ட சொல் பேச்சு சொல்லும்போது அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டார் அண்ணங்கிற அந்த ஸ்தானத்தில் பொறுப்பான முறையில் சில பேர் அவங்க டோனை மாற்றுவாங்க அப்போ கேட்டு தான் ஆகணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பேச போகிறார் இந்த வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென்னு டென் டுவெல் வரும் இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் இயல்பாக நீங்கள் மாற்றி காட்டுங்க ஓகேவா இதில் வந்து அவுட் ஆஃப் டாபிக்கே இருக்காது இதில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் பை ஃப்ரெண்ட்ஸ்